வணக்கம். வெளிநாட்டு பயணங்களுக்காக மட்டுமே தடுப்பூசி பாஸ்போர்ட் பயன்படுத்த வேண்டுமே தவிர மக்கள் உள்நாட்டு சேவைகளை பயன்படுத்த தடை விதிக்கக்கூடாது என்று சுகாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தடுப்பூசி பாஸ்போர்ட் குறித்து கருத்துரைத்த தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தடுப்பூசி பாஸ்போர்ட் செயல்படுத்தும் திட்டம் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன என்றார். இதில் உலக சுகாதார அமைப்பின் கருத்துக்களை நாங்கள் பெற்று வருகிறோம், ஏனெனில் தற்போது எந்த நாடுகள் தடுப்பூசி பாஸ்போர்ட்டை ஏற்றுக்கொள்கிறது என்பது தெரியாது, மேலும் எந்த தடுப்பூசி மற்ற நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதும் தெரியாது என்றார். ஜெக் குடியரசு, ஹங்கரி, ஸ்வீடன் ஆகிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகள் பயணங்களிடையே பச்சை பாஸ்போர்ட் முறையை செயல்படுத்துகின்றன. மலேசிய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டத்தோ டாக்டர் சுப்பிரமணியம் தடுப்பூசிக்கான பாஸ்போர்ட் யோசனையை ஆதரித்தார். ஆனால் தற்போது சிலர் தடுப்பூசி போட்டுக்கொள்வதில் தயக்கம் காட்டி வருகின்றனர். அரசாங்கம் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள கட்டாயப்படுத்தவில்லை என்றாலும் அதன் நன்மைகள் குறித்து அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் என்றார். மேலும் உங்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது என்பதை நிரூபிக்கும் ஆவணம் தேவை என்று கருத்துரைத்தார். பெய்ஜிங்கிலிருந்து மலேசியாவிற்கு முதல் கட்ட கொரோனா கோவிட்-19 தடுப்பூசி இன்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. பெய்ஜிங்கின் சினோவாக் லைஃப் சயின்ஸ் நிறுவனத்தின் இருந்து 300,000 டோஸ் தடுப்பூசி பதப்படுத்தப்பட்ட 200 லிட்டர் தடுப்பூசி வந்தடைந்தது. சீன மருந்து தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து மலேசியா பெற திட்டமிடப்பட்டுள்ள 14 மில்லியன் அளவுகளில் முதல் கட்டம் இன்று வந்தது என்று அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு அமைச்சு தெரிவித்தது. அரசியல் போட்டியாளர்களிடமிருந்து சலுகைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் கொள்கைகளில் உறுதியாக இருக்குமாறு PKR பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுதீன் இஸ்மாயில் கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பரிகத்தான் நேஷனல் அதன் பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் அவசர காலங்களில் நாடாளுமன்றம் கூடலாம் என்று மாமன்னர் ஆணையிட்டதால் PKRஇன் முயற்சிகள் சரியானவை என்று அவர் தெரிவித்தார். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொது சுகாதார கொள்கைகள் மீதான பரிகத்தான் அரசாங்கம் பிடியை இழந்து விட்டதாகவும் சைஃபுடின் குற்றம் சாட்டினார். அதே சமயம் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது பொது சுகாதாரம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை அரசாங்கத்தால் இப்போது தீர்க்க முடியவில்லை என்பது பலரின் பார்வையில் தெளிவாகிறது. நேற்று மதியம் 12:45 அளவில் போலீஸ் சோதனைக்கு புரோட்டோன் ரக வாகனம் ஒன்று ஒத்துழைக்கவில்லை என்று கிடைக்கப்பெற்ற புகாரை அடுத்து சுங்கை புலோ புலத்தான் சியாராமாஸ் நோக்கி செல்லும் பாதையில் உள்ள சமைச்சை விளக்கு அருகே போலீஸ் அவ்வாகனத்தை தடுத்து இருவரையும் வாகனத்தை விட்டு வெளியேற பணித்தது. ஆனால் அவ்வாகனம் ஒட்டி வாகனத்தை விட்டு வெளியேறாமல் அவர்கள் முன்னிருந்த மற்ற வாகனங்களை இடித்து தப்பிக்க முயன்றதை அடுத்து போலீஸ் அவ்வாகனத்தின் சக்கரத்தை சுட்டனர். இருப்பினும் குற்றவாளி தப்பித்து வாகனத்தை சாலை அருகே விட்டு சென்று விட்டதாக புத்தாலிஞ்சயா OCPD ACP நிக் ஹிசானி பின் முகமது ஃபைசா தெரிவித்தார். தப்பிக்க 2 ஆடவர்களில் ஒருவர் வாகனத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பொதுமக்கள் உதவியால் கைது செய்ததாகவும் மற்றொரு ஆடவர் இன்று காலை 11:45 அளவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வாகனத்தில் ஹீரோயின் ரக போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தடுத்து வைக்கப்பட்டவர் மீது 8 குற்றச்செயல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவ்விருவரையும் 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். 2020 EPF-இன் வழக்கமான சேமிப்புக்கு 5.2% மற்றும் ஷாரியா சேமிப்புக்கு 4.9% லாப பங்கை அறிவித்துள்ளது. ஓய்வூதிய நிதி மற்றும் சேமிப்பு இரண்டிற்கும் முறையே 42.88 பில்லியன் மற்றும் 4.76 பில்லியன் என அறிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 2020 மொத்த செலுத்துதல் தொகை 47.64 பில்லியன் ஆகும். இது இன்று சனிக்கிழமை ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு EPF வழக்கமான சேமிப்பு 5.45% மற்றும் ஷாரியா சேமிப்பு 2019 5% லாப பங்கை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மக்களோசை செய்திகளுக்காக நான் உமாதேவி பிரபாகரன்.